அப்படின்னா மரவள்ளி பண்ணைக்கு வாங்க, இல்லைன்னா நீங்கள் தோட்டக்கலை கல்லூரிக்கு வந்தீங்கன்னா வீடியோ வச்சிருக்கிறேன், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 1 HP மோட்டரில் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நல்ல பிளேடை டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதில் வந்து ஒரு ஆள் மட்டும் எடுத்து குச்சி கொடுத்தீங்கன்னா போதும். அந்த குச்சி வந்து கிட்டத்தட்ட 1-2 மணி நேரத்தில் 1 ஏக்கருக்கு தேவையான 5000 கருணைகள் நீ நறுக்கிடலாம். அதுக்கப்புறம் 5000 எண்ணிக்கை உள்ள கருணையை நீங்கள் நறுக்கிடலாம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, அந்த வெட்டின பகுதி வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து கிழங்கு வந்து சீப்பு மாதிரி சொல்லுவாங்க, எல்லா பகுதியிலுமே வந்து கிழங்கு வந்து படர்ந்துருக்கும். அதனால் அதுதான் வந்து சிறப்பு அம்சம். அதனால் அந்த மாதிரி முயற்சிகளுக்கு நீங்கள் போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கருணை நேர்த்தி நம்ம சொல்கிறோம். அந்த கருணை நேர்த்தி எதுக்காகனா, குச்சி வச்சு 3-4 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி வந்துருச்சு அப்படின்னு நிறைய இப்போ கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவோம், பப்பாளியில் எல்லாம் இருக்கும், செம்பருத்தி கொய்யா இதில் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அடுத்து விரும்பி சாப்பிடக்கூடிய பயிர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மரவள்ளி. இந்த மரவள்ளியில் விரும்பி சாப்பிட்றதுனால வந்து பார்த்தோன்னா அதில் அந்த விதைக்கருணையில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த குஞ்சு நிலையில் இருக்கக்கூடிய பூச்சிகளை நம்ம அழிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, பெரிய ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டைமெத்தேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோகர்னு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கடையில், வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மில்லி. இது கூட பூஞ்சாணம் எதுவும் கிழங்கு அழுகல் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய, அதுக்கு அழுகல் தரக்கூடாத பூஞ்சான கொல்லிகள் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெவிசின், இதுக்குன்னு நம்ம சார்ல சொன்னாங்க மீட்டிங் முன்னாடி பேசும்போது, 2 மில்லி மருந்து 2 கிராம் பவுடர் வந்து எடுத்துகிட்டு பெரிய ட்ரம்மில் கலக்கிட்டு இந்த கருணை வெட்டின கருணை வந்து 5-10 நிமிஷம் நனைச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும். அதில் இருக்க பூச்சி பூஞ்சானம் எல்லாமே செத்து போயிடும். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு பூச்சி தொல்லை பெரும்பாலும் இருக்காது. சூழ்நிலையால் வந்தாதான் ஒழிய பெரும்பாலும் இதில் இருக்க வரக்கூடிய பூச்சி பூஞ்சானத்தை நம்ம அழிச்சிடறோம். அதுக்கப்புறம் நீங்கள் நடவு செய்யலாம். இந்த நடவு செய்யும்போது என்ன செய்யணும்னா, சில பேர் ரொம்ப ஆழமாக வச்சுருவாங்க, 2 இன்ச் ஆழத்தில் வைப்பாங்க. 2 இன்ச் ஆழத்தில் வைக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. 1 இன்ச்சு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அவ்வளோ இருந்தால் போதும். ரொம்ப ஆழமாக வச்சிங்க அப்படின்னா கிழங்கு பிடுங்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய கிழங்கு இது போயிடும். இதுதான் வந்து அதுக்குள்ளே தகுதி. ஒரு குச்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் அது பார்த்தோம்னா சென்டிமீட்டர் கணக்குன்னா ஒரு 10-12 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அது அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கனவு எனக்கு கம்மியாக இருக்குது, குச்சி சரியா இல்லை. இப்போ வெதை குச்சி 1 ஏக்கருக்கு நீங்கள் 500-5000 புல் வேணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ குச்சி எடுக்கலன்னா 500 குச்சி எடுத்திங்கன்னா போதும். ஒரு குச்சிலேருந்து 10 புல் தாராளமாக போடலாம். 500 குச்சி எங்கேயாவது வெதை குச்சி இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 கரண் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வெதை குச்சி கம்மியாக இருக்குன்னா அந்த அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம். நீங்கள் குறைச்சி நட்டாவே நீங்கள் போதும், கிழங்கில் எந்த ஒரு மாற்றமும் வராது. நான் 2 கிணறுல போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் மாற்றம் கிடையாது, அதுலேயும் ஆராய்ச்சி பண்ணியாச்சு. ஆக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதில் ஒரு சில பகுதியில் கரையாக இருக்கும், கரையாக இருந்தால் அதுக்கு நீங்கள் கரையான் மருந்து ஊற்றிக்கலாம். அதை பற்றி பெரும்பாலும் அதுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இனி ஒரு தகவல் என்ன அப்படின்னா, போதிய இடைவெளி நம்ம கொடுக்கறது கிடையாது. யாராவது வந்து பார்த்தோன்னா 3 அடி வைப்பாங்க, ஒருத்தர் 4 அடி வைப்பாங்க, இந்த சொட்டுநீர் 4 அடியில் போட்டிருக்கேன் அப்படின்னு வைக்க வேண்டியது. 4 அடிக்கு 4 அடி வைக்கும்போது எண்ணிக்கை குறைஞ்சிரும் உங்களுக்கு. சராசரியாக நீங்கள் வைக்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா தண்ணீர் பாசக்கூடிய இடங்கள்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு 3 அடி தான் இடைவெளி. இந்த 3 அடிக்கு குறைச்சி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மானாவரியாக தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா 3-2.5 அடி நீங்கள் வைக்கலாம். எதுக்கு அப்படின்னா தண்ணி வசதி கம்மியாக இருக்கிறவங்க, ஏன்னா வளர்ச்சி அதிகமாக இருக்காது. தண்ணீர் பாசனம் இருக்கிறவங்க 3 அடிக்கு 3 அடி தான் நீங்கள் வைக்கணும். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் நடுவயல் தயார் செய்யும்போது போதிய உரங்கள் நம்ம போடுறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முறையாக மண் பரிசோதனை செஞ்சுருந்தீங்கன்னா உரம் அளவு நம்ம தீர் கிடையாது சொல்லலாம். இல்லை நம்ம பண்ணாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் சூப்பர் உரம் போட்டிங்கன்னா தான் கிழங்கு வளர்ச்சி வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதில் பாதி பேர் நம்ம செய்கிறது கிடையாது. இதில் எவ்வளோ பேர் கிழங்கு விவசாயிகள் இருக்கிறீங்களா? யாராவது சூப்பர் யாராவது போடுறீங்களா? சூப்பர் போட்டு நீங்கள் அடி உரமாக சூப்பர் போட்டு நடணும். 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மூட்டை சூப்பர் வந்து நீங்கள் அடி உரமாக போடணும். மற்ற உரங்கள் கூட நான் அடுத்த ஸ்டேஜில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சூப்பர் வந்து நீங்கள் அடி உரமாக போட்டிங்கன்னா தான் கிழங்கு வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மண் இருகலாக இருக்கிறவங்க 100 கிலோ ஜிப்சம் கொடுக்கலாம். மண் இருகலாக இருக்கா இல்லாதவங்களுக்கு இது தேவையில்லை, தேவையில்லாத செலவு நம்ம செய்ய தேவையில்லை. 3 அடியில் நம்ம குச்சை நட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த 3 அடிக்கு 3 அடியில் நீங்கள் வந்து உயிர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 3-5 நாளைக்கு ஒரு தடவை கட்டிடுறோம். அப்புறம் வாரம் வாரம் அந்த ஈரப்பத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி கட்டிட்டு வரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, களைக்கொல்லி பயன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குச்சி வச்சதுக்கப்புறம் விதையிலேருந்து முளைக்கக்கூடிய களைகளை முதல்ல நம்ம கட்டுப்படுத்தணும். சொட்டு நீராக இருந்தால் காடு முழுசாக நிலையாது, அந்த டைமில் அதை நம்ம முழுமையாக பயன்படுத்த முடியாது. இப்போ ஏகத்துக்கு நம்ம தண்ணி கட்டுறவங்களாக இருந்தால் அப்படின்னா நம்ம சார சொன்ன ஏற்கனவே கெமிக்கல் அது இந்த பெண்டிமெத்திலின் தான். அந்த பெண்டிமெத்திலின் தெளிச்சா போதும், விதையிலேருந்து முளைக்கக்கூடிய களைகள் எதுவுமே முளைக்காது. இது செய்ய வேண்டியது நீங்கள் 3-5 நாளுக்குள்ளே செஞ்சிடணும். இதுக்கப்புறம் களையெல்லாம் முளைச்சிரும். 3-லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் ஆனவுடனே ஒரு கை களை எடுத்துருங்க. இதில் இது கடையில் வந்து ஒரு மாதம் இடையில ஒரு கை களை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய களைகள் முளைச்சிட்டு இருக்கும், கோரைகள்லாம் வந்துட்டுருக்கும். இது இந்த கோரைகள்லாம் கட்டுப்படுத்தணும். நம்மளால் வெட்டிகிட்டே இப்போ கிட்டத்தட்ட இந்த பயிரோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம், அந்த 10 மாதத்துக்கு நம்மளால் களை வெட்டிகிட்டே இருக்க முடியாது.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைபாசேட் அப்படிங்கிற அந்த களைக்கொல்லி இருக்குது. அந்த மருந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா கிளைபோஷன் நிறைய பேரில் நமக்கு வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மில்லி, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம், ஒரு டேங்குக்கு 100 கிராம் அளவுக்கு யூரியா நீங்கள் போட்டு, யூரியா அல்லது அமோனியம் சல்ஃபேட் போட்டிங்கன்னா போதும். இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, போன மருந்து அடிக்கிறது வந்து கருண மேலேயும் படலாம், பெண்டிமெத்திலும் சொல்கிறது கருண மேலே படலாம். இந்த மருந்து வந்து குச்சி மேலே ஒரு சொட்டு கூட படக்கூடாது, பட்டால் அந்த குச்சி செத்து போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரேயரில், பேட்டரி ஸ்ப்ரேயரில், கை ஸ்ப்ரேயரில் தான் அடிக்கணும், பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கக்கூடாது. முன்னாடி வந்து பாரு ஒரு ஃபோனல் மாதிரி கிடைக்கும், கூடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை போட்டு குச்சிக்கிட்ட படாமல் ஒரு அரை அடி இடைவெளி விட்டு அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு களை வெட்டுற பிரச்சனையே இருக்காது, களையே வராது ஆயில் முழுக்கும். அதுக்கப்புறம் குச்சி 3 மாதத்தில் நிழல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பயிரை வந்து எப்பயுமே களை, அதாவது களை வளர்ச்சியே இருக்காது. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. சார் அடுத்து ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கோங்க, நிறையா ஒரு 10 மினிட்ஸில் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் களை வளர்ச்சியோட விஷயங்கள் இதுதான். அதுக்கப்புறம் வந்து கிளை நிறையா ஒடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலூரம் போகணும். மேலூர் தகவலில் நீங்கள் வேணுங்கிறது என்னோடய ஃபோன் நம்பரில் கேளுங்க, நிறைய தகவல் அடுத்து பேச இருக்கிறதுனால ரொம்ப சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் ஒரே ஒரு பூச்சியோட பிரதான பூச்சி வந்து என்னென்னா அந்த வெள்ளை பூச்சி தான் இருக்குது. அது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் என்னென்னா அந்த மாவு பூச்சிக்கு வந்து கெமிக்கல் நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய குஞ்சு வகைகள் வந்து மண்ணோட வெடிப்புலையும் இருக்கும், கணுகள்லையும் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா அதுக்கான ஒட்டுண்ணிகள் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு விவசாயி கேட்டார் கிழங்குக்கு விலையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு. கிழங்கு வந்து வெட்டி சிறு துகளைகளாக மாற்றி அதை வந்து கால்நடைகளை தீவனமாக பயன்படுத்தலாம், அதில் மாவுச்சத்து நிறையா இருக்கிறதுனால இந்த அரிசி குருணை இந்த மாதிரி தானியத்துக்கு பதிலாக அதை தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்தது வெயில் நேரத்தில், அது வெயில் நேரத்தில் மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது, அதிகாலை நேரத்திலேயோ அல்லது மாலையிலேயோ அனுப்பலாம். வெயில் தாங்கிறதுக்காக சில மருந்துகள்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கடை போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் கேர், தெர்மோ கேர், அந்த மாதிரி நிறைய மருந்துகள், இயற்கை வழி மருந்துகள் எல்லாமே இருக்குது. சில பேர் கோழிகளுக்கு நான் நாட்டு அதை ஆர்கானிக் எக்கு, ஆர்கானிக் மீட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இயற்கை வழி கோழி உற்பத்தி, கால்நடை உற்பத்தியில் இருக்கிறோம், அதுக்கெல்லாம் மருந்து இருக்காங்க. அங்கே கடையில் வச்சுருக்காங்க, பாருங்கள் ஸ்டால் போட்டிருக்காங்க. நான் ஒரு 7-8 மருந்து கடையிலேருந்து வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் மருந்து வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இதேமாரி விவசாயத்துறையில் சொன்னாங்க அந்த அசோஸ் பயிரிடம் சில உயிர் உரங்கள்லாம் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி கால்நடைகளுக்கும் உயிர் உரங்க உயிர் மருந்துகள்லாம் இருக்குது. மெயினாக லேப்டாபேசில் சேப்ரோமேசி சர்வீஸி இந்த மாதிரி மருந்துகள் கலந்தெல்லாம் இருக்குது. இதை வந்து வெயில் தாக்கத்தை குறைக்கக்கூடியது, அதனால் அதை கொடுக்கலாம். வெயில் காலத்தில் கோழிகளில் முட்டை ஓடு தரம் குறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த சோடியம் பைகார்பனேட், சோடா புருன்னு சொல்லுவோம்ல, அந்த சோடியம் பைகார்பனேட் கொடுத்தீங்கன்னா முட்டை உடையும் குறையும். அது ஒரு தொழில்நுட்பம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வெயில் காலத்தில் அந்த எனர்ஜி ரெக்யர்மெண்ட், அதாவது எரிசக்தி தேவை குறைவு, அதனால் தானியங்களை குறைச்சிட்டு புண்ணாக்கு மற்ற தாதுப்புகள் வைட்டமின்கள் அளவை தீவனத்தில் அதிகரித்து கொடுக்கணும். இதை தவிர நம்ம பல்கலைக்கழகத்தில் விவசாயிகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வர 30ஆம் தேதி கூட நான் கரூர் மாவட்டம் அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். அதனால் விவசாயிகள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மூலம் உங்களுக்கு ஆராய்ச்சிகள் என்ன தேவை, என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் உண்டா இல்லையா, என்ன ஆராய்ச்சிகள் தேவை அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் 4வது ஸ்டாலில் எங்களுடைய நிலையத்தினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பயிற்சி தேவையோ அதை டாக்டர் விஜயகுமார்கிட்ட சொல்லிடுங்க, அந்த பயிற்சிகள் நடத்தப்படும். நீங்கள் கேட்ட பயிற்சிகள் நடத்தப்படும், நாங்கள் விரும்பிய பயிற்சிகள் நடத்தப்பட மாட்டாது, அதுக்கு உறுதி கொடுக்குறோம். அதுக்கடுத்ததாக அதே மாதிரி கிராப் இன்சூரன்ஸ் மாதிரி லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் இருக்குது. நேற்று கூட பேங்க் மேனேஜர் சொல்லும்போது சொன்னார் லோன் வாங்குறவங்களுக்கெல்லாம் கம்பல்சரியாக இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்றோம், பட் மாடு சித்து 1 வாரம் கழிச்சு சொல்றாரு, 1 மாசம் கழிச்சு சொல்றாரு, மாட்டை போச்சுட்டு எரிச்சுட்டு அல்லது மாட்டை வித்துட்டு எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க? கேட்டா லோன் கட்ட சொன்னா அதான் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனியில் வாங்கிங்க, எங்களுக்கு அது பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் போடுங்க, இன்சூரன்ஸ் போட்டால் உடனே டாக்டருக்கு தெரியப்படுத்துங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தெரியப்படுத்தணும்.